வெல்கம் டு ஈசி ஃபார்மகாலஜி. ஈசி ஃபார்மகாலஜி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபார்மகாலஜி பிராக்டிகல்ஸ். அதுக்காக ஸ்பாட் டெஸ்ட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது அப்படின்றது தான். ஸோ ஃபார்மகாலஜி பிராக்டிகல்ஸ் அப்படின்றது மெடிக்கல் மற்றும் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சிலருக்கு ஸ்பாட் டெஸ்ட் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்பாட் டெஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் அப்புறம் நிறைய சில விஷயங்கள் இருக்கும். பட் பேசிக்காக கண்டிப்பாக ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது ஃபார்மகாலஜி ப்ராக்டிகல்ஸில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்பாட் டெஸ்ட்க்கு எப்படி நீங்கள் ஈஸியாக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்பாட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, உள்ள ஒரு 50 அது மாதிரி நிறைய ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக அதுக்கு படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மகாலஜி ப்ராக்டிகல்ஸில் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஸ்பாட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கோட வச்சுருவாங்க, உங்களுக்கு டேப்லெட்ஸோ கேப்சூல்ஸ் எதோ வச்சுட்டு ஸோ அதை பற்றியே கேள்வி கேட்பாங்க. ஸோ அது ஒரு டைப் இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பிக்சர்ஸை பற்றி சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஒரு டிரான்ஸ்டர்மல் பேட்சோ கொடுத்துட்டு அது சம்மந்தமான சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பாட்டஸ் ஆனது மோஸ்ட்லி ஃபார்மகாலஜி ப்ராக்டிகல்ஸில் அமையும். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு ட்ரக்ஸ் பற்றி கேட்கலாம், இல்லை வந்து ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கான பிக்சர்ஸ் கேட்கலாம், இல்லை ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான ஒரு கொஷின்ஸாகவும் அமையலாம். ஸோ ட்ரக்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ்னால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முதல் கொஷின் ஆனது அந்த கிளாசிஃபிகேஷன், அந்த கொடுத்த பர்டிகுலர் ட்ரக்கோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. இல்லை அதோட யூசஸ் பற்றி இருக்கலாம், இல்லை அதோட ஏடிஆர் பற்றி இருக்கலாம், இல்லை அதோடைய ரூட்ஸ் எந்த ரூட்டில் அந்த பர்டிகுலர் ட்ரக்கை கொடுக்கலாம், இல்லை அது ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சுனா எப்படி கரெக்ட் பண்ணுறது, வாட் இஸ் ஆன்டிடோட், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மருந்தை கொடுத்துட்டு அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாராசிட்டமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து டப்பா அவங்களுக்கு வச்சுருவாங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கு ஒரு கூட ஒரு பேப்பர் வச்சுருவாங்க, அந்த பேப்பரில் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் உடைய ஆன்சர் ஷீட்ஸில் எழுத வேண்டி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாராசிட்டமால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு வந்து கிளாசிஃபை திஸ் ட்ரக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ இது என்ன கிளாசிஃபிகேஷனில் வருது, திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்எஸ்ஏடி non-steroidal anti-inflammatory drugs அப்படின்றது எழுதுவீங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம், சம்டைம்ஸ் யூசஸ் அப்படின்னு கேட்கலாம். இண்டிகேஷன்ஸ் யூசஸ் அப்படின்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். எதுக்காக இது பயன்படுது? பாராசிட்டமால்ஸ் அண்ட் அனால்ஜெசிக்ஸ், உங்களுக்கு பெயினை குறைக்கும், ஃபீவரை குறைக்கும், அனால்ஜெசிக்ஸ் அண்ட் ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து ஏடியா, ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். ஸோ எல்லா ட்ரக்ஸும் கண்டிப்பாக அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பாராசிட்டமால் நம்ம ரொம்ப ஹையாக எடுக்கும்போது என்னாகும், இட் மே காசஸ் லிவர் டாக்ஸிசிட்டி. ரூட்ஸ் எந்த ரூட்ஸ்லாம் கொடுக்கலாம்? பாராசிட்டமால் நம்ம ஓவராகவும் ஓரலாகவும் எடுத்துக்கலாம், இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம், ரெக்டல் சப்போசஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் ரூட். தென் ஆன்டிடோட், ஆன்டிடோட் போடும்போது பாராசிட்டமால் வந்து ஓவர் டோஸ் எடுத்துக்கும்போது என்ன எப்படி கரெக்ட் பண்ணுறது, என்ன ஸ்டெல் சிஸ்டைன் வச்சு நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்குக்கும் நம்ம பிரித்து பிரித்து படிச்சுக்கணும். ஸோ நிறைய லைவ் வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் மேக்க டேப்லெட் காலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு புரியணுமே தான் இந்த பர்டிகுலராக அந்த வீடியோவில் போட்டே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி தான் ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த ட்ரக் தெரியணும், கிளாசிஃபிகேஷன், யூசஸ், ஏடிஆர், இப்போ ஆன்டிடோட் இருந்துச்சுன்னா ஆன்டிடோட், இல்லை சில உங்களுக்கு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் உங்கள் காலேஜில் கேட்குறாங்கன்னா நீங்கள் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் நீங்கள் ஒரு க்ரைட்டீரியாவது ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு காலேஜில் ஒரு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன் கேஸ் இஃப் தேர் ஆஸ்கிங் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆல்சோ, ஸோ அடிஷ்னலாக ஒரு டேப்லெட் காலம் போட்டு நீங்கள் அதையுமே போட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரக்குக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த பாராசிட்டமால் கூட நம்ம இந்த மாதிரி அழகாக டேபிள் போட்டு படிச்சுக்கலாம். ஸோ பாராசிட்டமால் இருக்குது. ஸோ அடுத்து வேறு ஒரு ட்ரக் இப்போ வந்து மார்ஃபின் பண்ணணும்னா மார்ஃபின் எந்த கிளாசிஃபிகேஷன் வரும், ஓபியாய்டு. ஸோ ஓபியாயில் இருந்தாலும் அனாலிசிக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், அனசெட்டிக் ட்ரக்காகவும் யூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும், ஜென்ரலாகவே காமனாக இருக்குது கூட பார்த்துக்கோங்க. காமனாக வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன்ஸ் பண்ணும், அடிக்ஷன் காஸ் பண்ணும். ஆண்ட்ராய்ட் என்ன மாதிரி ஆன்டிடோட் கொடுக்கலாம், ஓபிஆர் ஆன்டாக்டஸ் நம்ம கொடுக்கலாம், நலாக்ஸான் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஹெப்பாரினே கொடுத்துட்டாங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷனில் வரும், அது ஆன்டிகோயாகுலண்ட். ஸோ அப்போ நம்ம ஆன்டிகோயாகுலன் சொல்லும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டீப்பைன் த்ராம்போசிஸ், பல்மரி எம்பாலிசம் அங்கெல்லாம் யூஸ் பண்ணும். அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் என்ன, ஸோ ஆன்டிகோயாகுலன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளீடிங் காஸ் பண்ணும், அப்போ ஹெப்பாரின் இன்ட்யூஸ் த்ராம்போசைட்டோபீனியா, சாண்டினருக்கு புரோட்டமைன் சல்ஃபேட், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பாட்டஸை அவங்க காலேஜில் சில ஸ்பாட்டஸ் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அதை நீங்கள் டேபிள் ஃபார்மில் ரெடி பண்ணிட்டால் மொத்தமாக ஒரே இதில் நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும், சரிங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய கேட்டகரி வைஸ், உங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், டாபிக் வைஸ் பிரிச்சுக்கலாம். மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டாப்பிக்கில் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யூசஸ் ஏடிஆர் வரும். அதனால ஸோ ஏஎன்எஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கு, சென்ட்ரல் லெவல் சிஸ்டம்ல என்ன வந்திருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல, பிளட்ல, ஸோ அந்த மாதிரி பிரித்து பிரித்து படித்ததான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏஎன்எஸ்ல ஒரு ட்ரகையும் ஆன்டி கேன்சர்ல ஒரு ட்ரகையும் படித்தா தனித்தனியாக வந்து நீங்கள் ஒரு 100 ட்ரக்ஸை மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது ப்ராக்டிக்கலி ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎன்எஸ்ல வருதுன்னா அதுக்கூட ஏட்ரோபினோ பைலோகார்பின் பைசோஸ்டிக்மைன் சார்டினலைன் ப்ரோபனோலார் அந்த மாதிரி செலக்டிவாக ஒரு கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்து நம்ம அது மட்டும் படிச்சுட்டா கூட போதும். இப்போ சென்ட்ரல் லெவல் சிஸ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன வருது, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஜெனரல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ் என்எஸ்ஏடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஆர் அனல்ஜெசிக்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சுட்டு ஒன்று இடத்துலேயே ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மூணு நாலு ட்ரக் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய ஃபார்மகாலஜி சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் வந்து அதை ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஜெனரல் ஃபார்மகாலஜிக்கு அப்புறம் வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அதுக்குள்ளே என்னென்ன டிவிஷன் வருதுனே தெரியவே தெரியாது. ஸோ ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா அதில் கொலனர்ஜிக் இருக்கும், ஆன்டி கொலனர்ஜிக் இருக்கும், அடினர்ஜிக் இருக்கும், அப்புறம் ஆன்டி அடினர்ஜிக் சிஸ்டம் இருக்கும், சென்ட்ரல் மசில் ரிலாக்ஸன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அட்லீஸ்ட் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரக் நேம் அது உங்களுக்கு இதுதான் பார்த்துக்கோங்களேன். இப்போ கொலனர்ஜிக்னா கொலனர்ஜிக்கு ஒரே ரெண்டே ரெண்டு ட்ரக் நேம், ஸோ இது உங்களுக்கு வந்து அசிடில் கொலைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரக் நேம் மட்டுமாவது நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வைவாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் என்ன ஒவ்வொரு சிஸ்டம்லையுமே ரெண்டு ரெண்டு ட்ரக்காக தெரிஞ்சுக்கோங்க. பேர் எழுதி ஒரு சிஸ்டம் கீழே பேர் எழுதி பேர் எழுதி படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவன் ஃபார் வைவா பாயிண்ட் ஆஃப் வியூ. அதேமாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதில் பார்த்தீங்கன்னா செரட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ் இருக்குது, ஜென்ரல் அனஸ்டெட்டிக் இருக்குது, லோக்கல் அனஸ்டெட்டிக் இருக்குது, என்எஸ்ஏடி இருக்குது, ஓபிஐடி இருக்குது, நிறைய சைக்காட்டிக் ட்ரக்ஸ், ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ், அதுமாதிரி நிறைய கேட்டகரி போகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், எல்லா கேட்டகரியும் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ட்ரக் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் படிங்க, அது தேரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வைவா பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கியல் ஆஸ்மா இருக்கும், காஃப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளட் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் பிளட்ல பார்த்தீங்கன்னா ஹிமடெனிக்ஸ், கொயாகுலன்ஸ் அண்ட் ஆன்டி கொயாகுலன்ஸ், ஆன்டிபிளேட்டட் ட்ரக்ஸ், ஃபைப்ரோலைட்டிக்ஸ், ட்ரக்ஸில் லோயர் யுவர் கொலஸ்ட்ரால். ஸோ இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு ரெண்டு ட்ரக் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ரெண்டு ரெண்டு ட்ரக் நான் சொன்ன மாதிரி டேப்லெட் கலந்து போட்டு படிச்சுக்கோங்க. அதேமாதிரி ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஸோ ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் ஆன்ஜைனா, அரித்மியாஸ், மயோகார்டி இன்ஃபெக்ஷன்ஸ், ஷாக்கு, அப்புறம் ஜிஐடி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் ட்ரக்ஸ் சொல்லும்போது எமெட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி எமெட்டிக்ஸ், அல்சருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், கான்ஸ்டிபேஷன் டயரியா ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் டயூரட்டிக்ஸ் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் கிட்னி சிஸ்டமில் டயூரட்டிக்ஸ் படிக்கலாம், அதுக்கப்புறம் ஹார்மோனில் தைராய்டு அண்ட் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் இருக்குது, கார்டிகோஸ்டெராய்ட்ஸ், இன்சுலின் அண்ட் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் அண்ட் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸாக போகும். ஸோ நான் அது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு மொத்தம் எத்தனை யூனிட் சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டமில் ஒவ்வொரு சிஸ்டமில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ட்ரக் அதை எடுத்து வச்சு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சிஸ்டம் வைஸ் பிரிச்சுக்கோங்க. சிஸ்டம் வைஸ் பிரித்ததை நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு படிச்சிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தியரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ப்ராக்டிகல்ஸ்க்கும் டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஸ்பாட்டர்ஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், வைவாக்கும் ஆன்சர் பண்ணலாம், உங்களுக்கு தியரி எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, பெரிய மெடிக்கல் பேராமெடிக்கல் யாராக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் படித்தா எப்பயுமே உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ இப்போ ட்ரக்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் நான் உங்ககிட்ட கேட்டேன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அதோடய யூசஸ் ஏடிஆர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்டிடோட்டு அந்த மாதிரி ரூட்ஸ் வச்சு கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ அடுத்த அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்க்கு சில பிக்சர்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னாலே மெயினாக உங்கள் டெரடோஜெனிசிட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டெரடோஜெனிசிட்டா ப்ரெக்னன்சியில் ஏதாவது மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது என்ன பண்ணுது, ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்ணுது, தட் இஸ் கால்ட் டெரடோஜெனிசிட்டி. அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டெரடோஜெனிக் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி பிக்சர்ஸ் என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னா கிளப் பேலட் இருக்க மாதிரி, இல்லை ஃபோகோமெலியோட பிக்சர்ஸ், இல்லை ஜிஞ்சிவளை யூப்ளீசியா, குஷிங் சிண்ட்ரோம், அந்த மாதிரி காமனாக வரும். எனக்கு தெரிஞ்சு சில சொல்கிறேன் ஒவ்வொரு காலேஜ்லையும் இன்னும் நிறைய வேறு பிக்சர்ஸ் கூட கொடுப்பாங்களா இருக்கும். ஸோ ஃபோகோமெலியா அப்படின்றது ஒன் ஆஃப் த டெரட்டோஜெனிக் எஃபெக்ட்டு. ஸோ தாலிடோமைட் அப்படின்ற ஒரு ஆன்டிஎமெட்டிக் ப்ரெக்னன்சியில் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, அந்த பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த கை வந்து லிம்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர் டெவலப்டாக இருக்குது பாருங்க, என்ன சின்ன சீல் லைக் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து உங்கள் ஃபோகோமெலியா இஸ் அ எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த ட்ரக் நேம் என்னது, ட்ரக் நேம் தான் தாலிடோமைட் அப்படின்ற ட்ரக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளப்லிப் கிளப் பேலட், இந்த கிளப்லிப் கிளப் பேலட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதடு வந்து பிளந்து போயிருக்கு. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரட்டோஜெனிக் எஃபெக்ட் தான். அந்த ஃபெரட்டாயின் எடுத்துக்கும்போது, ரெட்டினாயிக் ஆசிட் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக வந்து இது மாதிரி கிளப்லிப் கிளப் பேலட் வரலாம். அதே மாதிரி ஜிஞ்சிவல் ஹைப்பர் பிளேசியா, ஜிஞ்சிவா அப்படின்னு நம்ம பல்லுக்கு மேலே ஜிஞ்சிவா இருக்குல்ல கம், அந்த போர்ஷன் என்ன ஆகுது, ஹைப்பர் பிளேசியா, ஹைப்பர் மீன்ஸ் இன்க்ரீஸ், இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் காஸ்ட் பை தி ஃபெனிடாயின். ஓகே, அதே மாதிரி இது வந்து ஃபெனிடாயின் பண்ணும், அப்புறம் உங்கள் கால்சியம் சேனல் பிளாக்கர் சிசிபிஸும் உங்களுக்கு பண்ண போகுது.
அதுமாதிரி ப்ரௌன் டு டிஸ்கலரேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் எட்டாசைக்கிள் எடுக்க எடுக்க என்ன ஆகும் உங்களுடைய டூத் வந்து ப்ரௌன் கலர் டிஸ்கலர் ஆகும் இது மோஸ்ட் காமன்லி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆகும் டெட்ராசைக்கிளோட ஒன் ஆஃப் தி ஏடியா இஸ் திஸ் ஒன் அதே மாதிரி வந்து குளுக்கோகார்டிகோஸ்டெராய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் நம்ம வந்து அதிகப்படியாக எடுத்துக்கும் பொழுது ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு லாங் டேர்ம் எடுத்துக்கும் போது இட் காசஸ் குஷிங் சிண்ட்ரோம் மூன் லைக் ஃபேஸ் பஃபலோ ஹம்ப் சென்ட்ரல் ஒபிசிட்டி உங்கள் கை காலெலாம் தின் ஆகிடுது ரேஷஸ் வருது ஸோ சோ மெனி சிம்டம்ஸ் வில் பி தர் ஓகே நிறைய சிம்டம்ஸ் வந்தால் தான் வேர் காலிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய ஒரே ஒரு சிம்டம் வந்தால் சிம்டம் சொல்லுவோம் நிறைய சிம்டம்ஸ் சொல்கிறோம்ல அதுதான் வேர் காலிங் சிண்ட்ரோம் திஸ் இஸ் குஷிங் சிண்ட்ரோம் ஸோ இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே ஸோ ட்ரக்ஸ் வச்சும் கேட்கலாம் ஏடிஆர் பிக்சர்ஸ் வச்சும் கேட்கலாம் லாஸ்ட் இருக்கக்கூடியது உங்களுக்கு ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு இதை வச்சுனா சில வந்து நமக்கு நிறைய ரூட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஓரல் படிச்சிருப்பீங்க இன்ஜெக்ஷன் ஃபார்ம் படிச்சிருப்பீங்க இன்ஹலேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் டிரான்ஸ்டர்மல் பேட்சு சப்லிங்வல் சப்போஸ்ட்ரிஸ் ஸோ அதெல்லாம் லாட் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது சரிங்களா பட் எல்லா ட்ரக்ஸும் எல்லா ரூட்லையும் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஈச் அண்ட் எவ்ரி ரூட் ஹஸ் அன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஒவ்வொரு ரூட்டோட அட்வான்டேஜ் ரெண்டு பாயிண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகும் இந்த ரூட்டில் ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் வந்து எல்லா ரூட்ஸ்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் நாட் ஓன்லி ஃபார் தியரி பாயிண்ட் ப்ராக்டிக்கல்ஸ்லையும் கண்டிப்பாக இந்த உந்துக்கான பதில் உங்களுக்கு தெரியணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்டிவாக உங்களுக்காக போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரலில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரலாக ஈஸியாக பேராசிட்டமால் கொடுக்கலாம் மெட்ஃபார்மில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஏன்னா அது ஓரல் ஹைப்போக்ளைஸ்மிக் ட்ரக் தான் அது ஓரலாக தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால் ஈஸியாக ஓரல் போட்டுருக்கேன் சப்ளிங்குவல் சப்ளிங் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சியில் கொடுக்கலாம் குயிக்காக இமீடியட்டாக ஆக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சப்ளிங்குவல் ரூட்டில் கொடுக்கலாம் கிளிசல ட்ரைனைட்டு புஃபினார்ஃபின் இதெல்லாம் வந்து சப்ளிங்குவல் ரூட்டில் கொடுக்கக்கூடிய ட்ரக் ரெக்டல் ரூட் ஸோ ரெக்டல் ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கோ ஃபார் இண்டோமெத்தசின்ஸ் உங்களுக்கு பெயின் கில்லராக இருக்கணும் அதுக்கப்புறம் டயசிபம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து வந்து தான் ஆன்டி எப்பிலெப்டிக் ட்ரக்ஸாகவும் கொடுக்கலாம் அதை ஸோ ரெக்டல் ரூட்டை நம்ம கொடுக்கலாம் பிகாஸ் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரலில் கொடுக்க குழந்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க குழந்தைங்க வாமிட் பண்ணுறாங்க குழந்தைங்க கோப் இன்ஜெக்ஷனும் போட முடியாதுன்னா வி கேன் ப்ரிஃபர் த ரெட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்டர்மல் டிரான்ஸ்டர்மல் பார்த்தீங்கன்னா ஒரு நிகோட்டின் பேட்ச் இருக்குது ஹயோசின் வாமிட்டிங் வரக்கூடாதுனா ஆன்டிபயோட்டிக் பேட்ச் கொடுக்கலாம் ஸ்கோபாலமைன்ஸ் கூட ஹயோசின் அப்புறம் ஃபெட்ரல் பெயின் கில்லரை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நிறைய பேச்சஸ் இருக்கும் டிரான்ஸ்டர்மல் பேட்ச் தென் இன்ஹலேஷன் ரூட் இன்ஹலேஷன் ரூட்டில் ஆஸ்மா ட்ரக்ஸும் கொடுக்கலாம் ஜெனரல் அனஸ்தட்டிக் ட்ரக்ஸும் கொடுக்கலாம் அப்புறம் டாப்பிக்கல் க்ரீம்ஸ் மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா ஸோ ஹைட்ரோகார்டிசோன் உங்களுக்கு வந்து ஸ்கின் லெவல் கூட இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்டிசோன் கொடுக்குறோம் மெக்கனசோல் அசோல் அப்படின்னாலே ஃபங்கல் ட்ரக் ஸோ ஃபங்கல் ட்ரக் கொடுக்குறது டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஸோ இது மட்டும்தான் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய ட்ரக்ஸ் இருந்தாலும் லாட் ஆஃப் ட்ரக்ஸ் அதை இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் சொல்லும்போது நமக்கு நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இன்ட்ரா டெர்மலில் கொடுக்குறது உங்கள் அலர்ஜி டெஸ்டிங்கு பிசிஜி வேக்சின்ஸ் கொடுக்குறோம் இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சப்கியூட்டேனியஸில் கொடுக்குறோம் லாங் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் இன்சுலின் கொடுக்குறோம் அப்புறம் இன்ட்ரா மஸ்குலர் கொடுக்கும்போது பிசி தவிர மற்ற வேக்சின்ஸ்லாம் மோஸ்ட்லி இன்ட்ரா மஸ்குலர் ரூட்டில் கொடுக்குறோம் இன்ட்ரா வீனஸ்னால் ஐவியில் ஸோ டேரெக்டாக 100% பயோஅவைலபிலிட்டி இருக்கும் நீங்கள் ஐவியில் கொடுக்கும்போது தயோபென்ட்ரால் சோடியம் ஹெப்பாரின்னு நம்ம இப்போ வந்து உடனே இமீடியட்டாக வேணும் ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு சுகர் டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருக்காங்க டைரியா எடுத்துகிட்டே இருக்காங்க உடம்புல இருக்க தண்ணியே குறைஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன கொடுப்போம் ஐவியில் தான் கொடுப்போம் ஸோ செலைனே நீங்கள் சொல்லலாம் டக்குன்னு மறந்துச்சுன்னா கூட யோசிச்சே நீங்கள் பதில் எழுதலாம் இதுக்கெல்லாம் இன்ட்ராத்திக்கல் ஸ்பைன் அனஸ்தீஷி கொடுக்குற அனஸ்தீஷியா கொடுக்குறோம் இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எலும்பில் வந்து கால் எலும்பில் வந்து அவங்களுக்கு ஜாயின்ஸில் வந்து தரிசி இன்ஃப்ளமேஷன் ஆர்த்ரைட்டஸ் எண்டிங் வித் ஐடிஐஎஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன கொடுக்கலாம் வி கேன் கோ ஃபார் தீஸ் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் ஹைட்ரோகார்டிசோன்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் ஸோ இது மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன பார்த்துப்பாங்க அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு ஸோ எந்த ட்ரக் இந்த ரூட்டில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ அதுதான் நீங்கள் அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸு நான் சொன்ன மாதிரி எப்பயுமே டேப்லெட் காலம் போட்டு படிச்சிங்கன்னா தனித்தனியாக ஒன்று எடுத்துக்கும் நீங்கள் பேராகிராஃப் பேராகிராஃபாக தேட வேண்டாம் அந்த டேப்லெட் காலம் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஐ ஹோப் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்பாட்டர்ஸ்க்கு ஒரு ட்ரக்ஸை வச்சு இப்படி படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் வச்சு எப்படி படிக்கிறது சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணும் உங்களுக்கு அப்போ தான் இந்த வீடியோஸ்க்கான அலர்ட் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்ம் பண்ணிச்சு